சேனல் கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ரோலஜி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ, ஹாய், வணக்கம். இது உங்கள் ஆச்சாரியாவின் அன்பு வணக்கங்கள். 2021 மிக மோசமான இந்த ஒரு 28 நாட்களை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஜனவரி 15 தேதியிலேருந்து பிப்ரவரி 13 தேதி வரை சூரியன், சந்திரன், புதன், குரு, சனி ஆகிய 5 கிரகங்கள், மாபெரும் கிரகங்கள், மகரத்தில் அணிவகுத்து சஞ்சரிக்கப் போகின்றன. இதில் சந்திரன் மட்டும் 2 நாளைக்கு ஒரு இடத்திலும் மாறப்போகிறார். அதே மாதிரி குருவும் புதனும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் சில மோசமான காலகட்டங்களில் நம்ம பாரத திருநாடும் தமிழ்நாடும் தள்ளப்படும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இந்த நேரங்களில் அதிகமாக சோபிக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் விஷயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நீலகிரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தர்மபுரியும் சேர்த்து நிலச்சரிவுகளும் இயற்கை சீற்றங்களும் அதிகமாக தாக்கப்படும் ஒரு நிலைமை இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆட்கள், பிஸ்னஸ் பீப்புள், ரொம்ப வம்சம் வம்சமாக செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரே நாளில் வந்து படிப்படியாக டப்புன்னு விழுகிறதும், அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் கடகடன் குரோ ஆகக்கூடிய வாய்ப்புகளும், புது டெக்னாலஜியோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இங்கே வேலை செய்கிறதும், ரேர் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் தொடை பகுதிகளிலும் உடம்பு பகுதிகளிலும் ஒரு ரேர் ஸ்கின் டிசீஸ் இந்த காலகட்டங்களில் புதுசாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேறொரு புது பரிமாண வளர்ச்சியின் ரூபமாக வரக்கூடிய ஒரு வைரஸ் தாக்குதலும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஒரு 28 நாட்களில் எந்த ஒரு மெடிசன் ஆகட்டும் இல்லை தடுப்பூசிகள் ஆகட்டும் போடக்கூடிய சமயங்களில் அரசியல் கட்சிகளுக்கு, ஸ்பெஷலாக ஆளும் கட்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அசிங்கமும் அவமானங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் எதுவுமே ஒரு சாதகமில்லா தன்மையில் இருக்கும்போது, அதுவும் சூரியன் அப்படிங்கிறவர் மகரத்தில் இந்த ஒரு கதியில் இருக்கும் பட்சத்தில் ஆளும் கட்சிகளுக்கு மாபெரும் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் வீட்டில் வந்து தலைவர்கள் இருக்காங்களோ, குடும்பத்தின் தலைவர்கள், அப்பாக்களாகட்டும் தாத்தாக்களாகட்டும், இவங்க எல்லாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் சொல்லும்போது மட்டும் எல்லாரும் எப்படி வந்து ஆதரித்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இருக்குங்கிறது நான் எச்சரிக்கும் போதும் அதே ஒரு சப்போர்ட் ஆதரவு நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மெயினாக சொல்லணும்னா இது எல்லாமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இதுதான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொல்கிறோம், இந்த ஒயிட் பேப்பரில் ஒரு டாட் வச்சு இந்த டாட் தான் உங்களுடைய பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம், எந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுடைய பர்த் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பர்த் டைமை கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கல, அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணல, பர்த் டைம் கரெக்ஷன் நம்ம பண்ணலை அப்படின்னா 10 மணி நேரம் உங்களுக்கு பலன் சொன்னாலும் 1 மணி நேரம் பழிக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் ஜோதிடத்து மேலே யாருக்கும் வந்து நம்பிக்கையில்லா தன்மை உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். 4:20 நீங்கள் பிறந்தீங்கன்னு சொன்னால் 4:20 பலன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பழிக்காது. அப்போ எது பழிக்கும், 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அந்த மாற்றுதல் இருக்கும். ஒன்று உங்களுக்கு 1:04:18 நீங்கள் பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா 4:22 பிறந்திருக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தியும் ஒரு அனாலிசிஸ் டெக்னிக்கும் தான் இந்த பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். இது மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அந்த கரெக்டான டைமை நம்ம கணிச்சு அதுக்கான ப்ரெடிக்ஷன் சொன்னால் மட்டும்தான் இந்த ஜாதகம்பே பழிக்கும், இல்லைன்னா பழிக்காது. ஃப்ராங்காக சொன்னேன், ஏன்னா ஜாதகத்தை நிறைய பேர் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் கேட்டு எங்களுக்கு எதுவுமே பழிக்கலை, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் எழுதியிருக்கீங்க, இவ நிறைய நல்லது சொல்கிறாரு ஆனால் எங்களுக்கு பழிக்க மாட்டேங்குது, ரீசன் இது தான். நான் சொல்வது எல்லாமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், கோச்சாரம் ரீதியாக நடக்கூடிய விஷயங்கள் மட்டுமே. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நன்றாக கணித்து அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிதுன ராசி நேயர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த ஒரு சஞ்சாரம் நடக்கப் போகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு
கால புருஷ தத்துவத்தின்படி மகர ராசி என்பது எட்டாம் இடத்தில் வரும் பட்சத்தில், அதாவது பத்தாம் இடமான காலபுருஷ தத்துவமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் வரும் ஒரு பட்சத்தில், எது நடந்தாலும் திடீர் சம்பவங்கள், அசம்பாவிதங்கள், உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வருவது, எதிர்பாராத பண தட்டுப்பாடு, ஒரு அவமானம், அசிங்கம், எல்லாமே வந்து திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஐடென்டிட்டி ஸ்பாயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவப்பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் தொழிலையும் உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்வது அப்படிங்கிறது எடுக்கணும். திடீர் முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திடீர் முடிவுகள் எடுக்க எடுக்க உங்கள் வாழலில் பயங்கர பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவீங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது சூரியன், சனி, குரு, புதன் அப்படிங்கிற ஸ்தானங்கள் சேர்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு 28 நாட்களில் சில கெட்ட சம்பவங்களும் ஆர் உங்கள் வீட்டில் கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய ஜாதக ரீதியாக நடக்கூடிய தசாபதிகள் கொஞ்சம் நல்ல அனுகூலமாக உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி நேயர்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, பக்கத்தில் இருக்கிற திரு நவகிரக கோவில்கள் எது இருந்தாலும் சரி அங்கே போய் கோதுமையை தானம் கொடுத்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு உங்களுக்கு பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம்.